உறவுகளை வணக்கம். இது இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் உள்ள ரகசிய அறையில் வைத்து தன்னை தலைகீழாக தூக்கி அடித்து சித்திரவதைக்கு உள்ளாக்கியுள்ளதாக யாழ் பல்கலைக்கழக மாணவன் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார். மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் பல்கலைக்கழக மாணவனான கருணாகரன் நிதர்சன் எனும் மாணவன் இன்றைய தினம் திங்கட்கிழமை முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். மாவட்ட சந்தி தாண்டி எல்வி ஃபினான்ஸுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டையில் நின்று வேலை நானே கொண்டு வச்சு நான் மூணு டாக்குமெண்ட்ஸை கொண்டு கொடுத்தேன். நான் கொடுக்க கொடுத்து போக்க கொடுக்க எனக்கு நான் மறைக்க தேவையில்லை. அனிவர் வேறு கோல் அடிச்சு சொல்லிட்டார். இவர் இது சீருடணி அந்த போலீஸ்காரர் 7-8 பேர் வந்த வீச்சுக்கு எனக்கு அடியண்டா வந்த ஓடி வந்து இதில் உதவுகிறார். அப்படி வந்து ஏழா கட்டம் அப்படி இருந்தால் ஆக்கள் பார்த்துக்கணும் வந்து அந்த கடைக்காருக்குன்னு தெரியும். அதில் கேமரா ஆக மாட்டே இருக்குது. அதோட அப்படி இழுத்து ஏற்றிக்கிட்டு போயிட்டு போனை வச்சுக்க நான் சொன்னேன், இது ரபிக் பிரச்சனை, ஆனால் லைசன்ஸ் எல்லாம் தந்துருந்தானே நீங்கள் இது கூட இது வந்து இதை அழுகி தந்த பிரச்சனை இல்லை தானே, தண்டை படம் வேண்டாம் என்ன அப்படி என்ன தண்டை படம் பிரச்சனை இல்லை தானே என்ன அப்படி செய்யல. அவர்கிட்ட தண்டை படம் எழுதுகிற இது இல்லை, அவர் நோமல் உத்தியோகத்தரான். அப்போ அவர் இல்லை அப்படியே வந்து கிரைம் பிரான்ச் கரை நீட்டு முடியாது. கிரைம் பிரான்ச் ரூம் ஒன்று இருக்குது, பொலிசனால் போனாலும் இங்கே திரும்பி ஒன்று ஒரு சின்ன ரூம் உண்டு. அதுக்கு போனோம்னா என் இதில் வச்சு என் ஃபோனில் வீடியோ எடுத்தேன் நான் அடி கேட்க ரோட்லேயும் வச்சு நல்ல யாக்கள்லாம் பார்த்துக்கணும் கேட்க. அப்போ வந்து அப்படியே பைக்கில் ஏற்றிட்டு போயிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் அப்போ நான் என்ன கொண்டு தூக்கி முடியும் செல்லுக்கு போடுங்க உண்டு எங்கே பயந்தானே. அப்போ செல்லு கொடுக்கணும் இல்லை என் கிரைம் பிரான்ச் வெளியே கொடுத்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என் ஃபோனை பழச்சுவேன். நான் ஃபோன் டாக்குமெண்ட் செல்லாமே கொடுத்துட்டேன், ஃபுல்லாக கொடுக்க ஃபோனில் லொக் எடுக்க சொன்னேன். நான் என்ன பர்சனல் நான் எடுத்துட மாட்டேன் என்று சொன்னால் டென்ட் ஃபோன் இருந்தேன், என்னட்ட டென்ட் ஃபோன் லொக்கு நான் எடுத்து கொடுக்கல. அப்போ என்ன ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் இப்படி காலில் பிடிச்சி இப்படி தூக்கினவர் மற்ற போலீஸ்காரர் அடி ஏழா கடத்துல எனக்கு மூச்சலுக்கு வலிக்கிட்டது. வட்டுக்கோட்டை போலீசாரின் சித்திரவதைக்கு உள்ளான நிலையில் கடந்த நவம்பர் மாதம் 19ஆம் தேதி அலெக்ஸ் எனும் இளைஞன் உயிரிழந்துள்ள நிலையில் அது தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் மீளவும் வட்டுக்கோட்டை போலீசார் மீது சித்திரவதை குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த வாரம் சுன்னாகம் போலீசாரினால் திருட்டு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இளைஞன் ஒருவரை சுன்னாகம் போலீசார் கடுமையாக தாக்கி சித்திரவதைக்கு உள்ளாக்கிய நிலையில் கைதான இளைஞன் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றிருந்தார். இவ்விரு சம்பவங்கள் தொடர்பில் ஏற்கனவே மனித உரிமை ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் தற்போது வட்டுக்கோட்டை போலீசாரினால் தாக்குதலுக்கு இலக்கான இளைஞரின் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார். மக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் பெறும் அரச உத்தியோகஸ்தர்கள் மக்களுக்காகவே சேவையாற்ற கடமைப்படுத்தப்பட்டுள்ளதாக வடமாகாண ஆளுநர் PSM சார்ஸ் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் கல்வி அபிவிருத்தி தொடர்பான மீளாய்வு கூட்டம் கல்வி அமைச்சர் கலாநிதி சுசேல் பிரேமஜயந்தவின் பங்கேற்புடன் யாழ் மத்திய கல்லூரியில் இன்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்றது. அதன்போதே ஆளுநர் அவ்வாறு தெரிவித்தார். அரசு சேவையில் இணைந்து கொள்ளும் அனைவரும் பொது மக்களுக்காக செயற்பட வேண்டும். மக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் பெறும் அரச உத்தியோகஸ்தர்கள் மக்களுக்காகவே சேவையாற்ற கடமைப்பட்டுள்ளனர். மாகாணத்தில் ஆசிரியர் அதிபர்களின் வெற்றிடங்கள் காணப்படும் பகுதிகளுக்கு சென்று சேவை செய்ய வேண்டும். இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இனிவரும் காலங்களில் அரச அதிகாரிகள் செயற்படுவார்கள் என நம்புகிறேன் என தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தின் கல்வி அபிவிருத்தி தொடர்பான மீளாய்வு கூட்டம் கல்வி அமைச்சர் கலாநிதி சுசேல் பிரேமஜயந்தவின் பங்கேற்புடன் யாழ் மத்திய கல்லூரியில் இன்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்வில் வடமாகாண ஆளுநர், நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன், மத்திய அமைச்சின் உயர் அதிகாரிகள், மாகாண அமைச்சின் அதிகாரிகள், கல்வித்துறைசார் உத்தியோகஸ்தர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டனர். வடக்கு மாகாணத்தில் யாழ் மாவட்டத்தின் கல்வி அபிவிருத்தி தொடர்பிலேயே இன்றைய கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டது. அந்த வகையில் கடந்த 5 வருடங்களில் யாழ் மாவட்ட மாணவர்கள் தரம் 5 சாதாரண மற்றும் உயர்தரங்களில் பெற்றுக்கொண்ட பெறுபேறுகளின் அடிப்படையில் ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் யாழ் மாவட்டத்தில் சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். எனினும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களின் கல்வி நிலை தொடர்பில் அதிக கரிசனை செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். இந்நிலையில் வடக்கு மாகாணத்தில் கல்வித்துறையில் காணப்படும் சிக்கல்கள் தொடர்பில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் SM சமன் பந்துலசேன விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளார். அதிபர்கள் நியமனத்திலிருந்த சிக்கல்கள், ஆசிரியர் இடமாற்றங்களில் காணப்படும் சிக்கல்கள்,
தளபாட வசதிகளின்மை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது தெளிவுபடுத்தினார். தரம் குறைந்த இம்யூனோ குளோபியலின் தடுப்பூசியை பயன்படுத்தி சிகிச்சை பெற்றுக் கொண்டவர்களுக்கு எய்ட்ஸ் போன்ற நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இந்த தடுப்பூசியை பயன்படுத்தி சிகிச்சையை பெற்றுக் கொண்டவர்கள் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு சுகாதார அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. தரம் குறைந்த இம்யூனோ குளோபியலின் தடுப்பூசியை இறக்குமதி செய்த விவகாரம் தொடர்பாக கடந்த 2ஆம் தேதி முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வல கைது செய்யப்பட்டார். குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு வாக்குமூலம் வழங்க வந்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இவருக்கு எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த தடுப்பூசிகளுக்குள் ஒரு வகை பாக்டீரியா காணப்படுவதாக அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் மேற்கொண்ட பரிசோதனை மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இந்த தடுப்பூசி மருந்து விநியோகம் செய்யப்பட்ட தகவல்கள் மருத்துவ விநியோக பிரிவிடம் காணப்படுவதாகவும் விநியோகிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்ட ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்களை அடக்குமுறையை பிரயோகித்து தாக்கி கைது செய்து அச்சுறுத்தியமைக்கும், பாராளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் போலீசாரால் தாக்கப்பட்டமைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் மானிப்பாய் பிரதேச சபை உறுப்பினரும் வட்டுக்கோட்டை தொகுதி செயற்பாட்டாளருமான ஜோன் ஜிப்ரிகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழர் தாயகம் தனது சுய நிர்ணய உரிமையை இழந்த நிலையிலேயே இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்ட நாள் தமிழர்களை பொறுத்தவரை சுதந்திரம் இழந்த கரிநாள் என்பதை பிரகடனப்படுத்தி அமைதி வழியில் ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், அரசியல் பிரதிநிதிகள், பொதுமக்களின் பங்கேற்போடு கிளிநொச்சியில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தது. அதன்போது எவ்வித முகாந்திரங்களுமின்றி போலீசார் பலாத்காரமாக அடக்குமுறையை பிரயோகித்து குழப்ப முயன்றதோடு போராட்டக்காரர்களை தாக்கி பல்கலைக்கழக மாணவர்களை கைது செய்து அச்சுறுத்தியது. இதனை பொறுப்புள்ள மக்கள் பிரதிநிதியாக தடுக்க முனைந்த தமிழரசு கட்சியின் தலைவரும் ஜாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சி ஸ்ரீதரனை ஒரு மக்கள் பிரதிநிதி என கூட பாராமல் போலீசார் தாக்கியமை இந்த நாட்டிலே சனநாயக வழி போராட்டங்களுக்கு என்ன சட்ட பாதுகாப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக காட்டியுள்ளது. அமைதி வழியில் போராடிய போராட்டக்காரர்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டிய போலீசாரே குழப்பவாதிகளாக வன்முறையை பிரதிநிதிகளாக இருப்பது சனநாயகத்தின் மீதான அரச இயந்திரத்தின் அச்சுறுத்தலாகவே நாம் கருத வேண்டியுள்ளது. பனைதிண்ணிவள சங்க முகாமையாளரின் தாக்குதலுக்கு இலக்கான சிவில் தொழிலாளி உயிரிழந்துள்ளார். ஜாழ்ப்பாணம் கரவெட்டி வடக்கை சேர்ந்த வேலன் பிரேமதாசா வயது 54 என்பவரே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கடந்த 28ஆம் தேதி பனைதிண்ணிவள சங்கத்திற்கு தொழிலாளி சென்ற வேளை முகாமையாளருடன் தர்க்கம் ஏற்பட்டதை அடுத்து தொழிலாளி மீது முகாமையாளர் மூர்க்கத்தனமாக தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். அதனை அடுத்து வீடு திரும்பிய தொழிலாளி சுகவீனமுற்ற நிலையில் 31ஆம் தேதி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்துள்ளார். தொடர் காய்ச்சலினால் பீடிக்கப்பட்ட பெண்ணொருவர் ஜாழ் போதுனா வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியைச் சேர்ந்த ஆண்டன் அனஸ்டலஸ் வயது 53 என்பவரே உயிரிழந்துள்ளார். கடந்த 29ஆம் தேதி காய்ச்சல் ஏற்பட்டதை அடுத்து முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக ஜாழ் போதுனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்துள்ளார். ஜாழ்ப்பாணம் கோப்பாய் ராசவீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்ணொருவரின் தங்க சங்கிலியை மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து வழிப்பறி கொள்ளையர்கள் அறுத்து கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். அதன்போது நிலை தடுமாறி குறித்த பெண் மோட்டார் சைக்கிளுடன் விழுந்து காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை குறித்த வீதி ஆள் நடமாட்டம் குறைந்த வீதியாக காணப்படுவதனால் வழிப்பறி கொள்ளையர்கள் அதனை சாதகமாக்கி வழிப்பறிகளில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும்
இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வழிப்பறி கொள்ளையர்களை விரைந்து கைது செய்ய வேண்டும் என அவ்வீதியூடாக பயணிப்போர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வீதிக்கு அருகிலுள்ள பருத்தித்துறை வீதி பிரதான வீதியாகவும் போக்குவரத்து நெரிசலாகவும் காணப்படுவதனால் துவிச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள்களில் பயணிப்போர் இந்த வீதியூடாகவே பயணிக்கின்றனர். அதனை அவதானிக்கும் வழிப்பறி கொள்ளையர்கள் வழிப்பறிகளை மேற்கொண்ட பின்னர் பிரதான வீதியூடாக வேகமாக பயணித்து தப்பிச் செல்கின்றனர். தோட்ட தொழிலாளர்களுக்கு அப்போது நிலையான காணி உரிமையும் ஏனைய மக்களுக்கு கிடைக்கும் சலுகைகளும் கிடைக்கின்றதோ அப்போதுதான் உண்மையான குடியுரிமை மக்களாக மாறுவார்கள் என மலையக மக்கள் சக்தியின் தலைவர் ராமன் செந்தூரன் தெரிவித்துள்ளார். மலையக செல்லக்குயில் என அழைக்கும் அசானியினை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மலையக மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் கொட்டகலையில் நடைபெற்றது. அந்நிகழ்வில் உரையாற்றும் போதே அவ்வாறு தெரிவித்தார். மலையக மக்களுக்கு குடியுரிமை இருக்கிறதா இல்லையென்ற கேள்வி சமூக ஊடகங்களில் பரவலாக அடிபட்டது. அதில் சிலர் இருக்கு என்றார்கள், சிலர் இல்லை என்றார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் தோட்ட தொழிலாளர்கள் உறுதியுடன் கூடிய காணி உரிமையினை பெற்று வடக்கு கிழக்கு மற்றும் ஏனைய சமூகங்கள் வாழ்வது போல் வாழ வேண்டும். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய நபர் ஒருவர் கொழும்பில் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவரும் நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்ட நபரும் ஆவார் என போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் வெளிநாடு ஒன்றுக்கு தப்பிச் செல்லும் நோக்குடன் கொழும்பு கல்கிசை பகுதியில் உள்ள சொகுசுமாடி குடியிருப்பில் தங்கியிருந்த வீடியே போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபரின் உடைமையில் இருந்து 1 கிராம் 300 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட நபர் தற்போது கல்கிசை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தகவல்கள் மூலம் அறிய முடிகின்றது. ஜாழ் வேலனை பிரதேச செயலகத்தினால் சமுர்த்தி சமூக அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் சர்வதேச புகைத்தல் எதிர்ப்பு வேலை திட்டத்தினூடாக சேகரிக்கப்பட்ட நிதியிலிருந்து 400 பாடசாலை மாணவர்களுக்கான புத்தக பைகள் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. வேலனை பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் காலை 11 மணிக்கும் புங்குடுதீவு சமுர்த்தி வங்கி வலயத்தில் மாலை 2 மணியளவில் 2 நிகழ்வுகளாக இடம்பெற்றன. பிரதேச செயலாளர் திரு க சிவகரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக மாவட்ட செயலாளர் அ சிவபாலசுந்தரனும் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட சமுர்த்தி பணிப்பாளர் எப்சி சத்தியசோதி, கண் வைத்திய நிபுணர் வைத்தியர் சந்திரகுமார், கிரீன் லேயர் என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன் இயக்குனர் பி சசிகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். நிகழ்வில் மாணவர்களுக்கான புத்தக பைகளுடன் தென்னங்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. கம்மளை பிரதேசத்தில் உள்ள சர்வதேச பாடசாலையொன்றில் மரம் முறிந்து விழுந்ததில் 5 வயது குழந்தையொன்று உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை நடைபெற்ற இந்த அனர்த்தத்தில் 3 காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.